Hi friends, so in this video, we will talk about 2G smartphone. That is a small phone. So, in GSM module, create a small phone. And the phone create a small phone. We will use the PU. So, we will see how to do this. This is the Atmega IC pin diagram. So, the pin diagram will be used. So, digital pin. And the digital pin is Arduino and ST7735. இதில இருக்க பின் நம்பர்ஸ்லாம் இந்த சைடுல பின் நம்பர்ஸ்னு சொல்லி போட்டுப்பாங்க சோ இதெல்லாம் பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் தனியா எடுத்து பண்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் தனியா எடுத்துட்டு மோத சர்க்யூட் பாத்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பவர் சப்ளையும் கிறிஸ்டலும் வச்சு மைக்ரோ கண்ட்ரோலர் ரன் ஆகிறதுக்கான ஒரு செட்டப் பண்ணனும் சோ இதான் பாத்தீங்கன்னா அந்த சர்க்யூட் டயகிராம் இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் பண்ணி முடிச்சிரணும் சோ இந்த கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் 22 VF capacitor la vachi ground adutha pathina vcc engengala kudukuraangalo correct ah andha edathila kuduthirunga idhellam pathina keela description la tharen indha images la next pathina indha keyboard namma use panna namma vandu payanpaduthiya keyboard pathina 3 cross 4 so 4 row 3 column so andha mari andha column engengala connect aagunu solittu na potirpen a0 a1 a2 a3 appuram pathina digital pin la pathina 5 6 7 so idhellam pathina கனெக்ட் ஆகணும் ஸோ இப்போ டிஜிட்டல் பின் 567ன்றது அங்கே பின்னில் வந்து அட்னோ அட்மேகா 328 பின்ல வந்து எதுன்றதை நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த எந்த டிஸ்கிரிப்ஷன்னா நம்ம பின்னோட டிஸ்கிரிப்ஷன் ஒன்று காமிச்ச முடியாம போது அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ ஏன் காமிச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்சிடி கனெக்ஷன்ஸ் ஸோ இந்த எல்சிடி கனெக்ஷன்ஸ்ன்றது நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்சிடி எஸ்டி 7735ன்ற ஒரு மாடியூல் ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸ் தான் ஸோ அட்னோ பின்லாம் இந்த சைடும் அந்த எல்சிடி எஸ்டி 7735ன்றதுக்கான அந்த பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இங்கே கொடுத்துப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் 3.3 வோல்ட் யூஸ் பண்ணலாம் அப்படி 5 வோல்ட்டும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இந்த 13வது நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிகே அந்த பின் யூஸ் பண்ணணும் நான் வந்து லாஸ்ட் எடிட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு அப்படி காமிக்கும் ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் உங்களுக்கு நான் வந்து ஃபிசிக்கலாக கனெக்ஷன் பண்ணியிருக்கிறத காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டும் ரெடி பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பவர் சப்ளை கொடுத்து இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடியிலுமே ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துப்பாங்க மைக் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துப்பாங்க அதிலே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதிலிருந்து வர ஸ்பீக்கருக்கான சவுண்டு சரியாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டிருப்போம் 5 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யூஸ் பண்ண ஐசி அதாவது பிஏஎம் ஐசி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நிறையா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம் அந்த ஐசி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்பீக்கரோட சவுண்டை கூட்டிக்கலாம் பட் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு அதனால் நான் இப்படியே வச்சுக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் நீங்கள் நினைக்கிற அளவு இந்த ஸ்பீக்கர் சவுண்டு கேட்காது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இந்த மைக்கு இங்கேயே வச்சுக்கிட்டாச்சு அடுத்து இந்த கீபோர்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா சர்க்யூட் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஒன்றுமே புரியாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்யூட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து தேவைப்படும் பேட்டரி வந்து இல்லாமல்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பவர் சப்ளை கொடுத்து தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்பிளே ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இப்படியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாறி தெரியும் ஸோ இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது இந்த டிஸ்பிளேஸ் ஒவ்வொரு டிஸ்பிளேலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ்பிளேயை பொறுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோடு வந்து சேஞ்சஸ் ஆகும் நான் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பின்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 டிஸ்பிளே இருக்குது டிஎஃப்டி டிஸ்பிளே ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பின்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்னோ ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எல்சிடி எப்படி ரன் ஆகுது அதில் எப்படி வந்து ஒவ்வொரு கோடு எழுதணும் அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும் இந்த இது வந்து இப்படி நம்ம உட்கார மாதிரி ஸோ இந்த இதில் வந்து உட்கார மாதிரி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் நான் இருக்க ஒரு நிமிஷம் மாட்டிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இதை மாற்றிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார மாதிரி யூஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதை இப்படி மடித்து வச்சுக்கலாம் மடித்து வச்சுட்டு பேட்டரியை பின்னாடி இப்படி சுருக்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே தான் நான் காமிக்க போகிறேன் இதில் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் ஸோ இதில் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முதல் இந்த கீபோர்டு கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த ப்ரோக்ராம் அடுத்து இந்த எல்சிடி கம்யூனிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் மாடியூல்
ஸோ இந்த ஜிஎஸ் மாடியிலிருந்து வர டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதாகட்டும், ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருங்க ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம், ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம், அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபைல்ஸ், கண்டிப்பாக இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இருக்கணும். இல்லாட்டி டவுன்லோட் போட்டுக்கோங்க, டவுன்லோட் போட்டு உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஜிஎஸ்எம்க்கான கனெக்ஷன்ஸ். ஸோ இதில் ஜிஎஸ்எம்க்கான கனெக்ஷன்ஸ் தான் சொல்ல மறந்தேன். ஸோ ஜிஎஸ்எம்க்கான கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 தான். ஸோ டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 3, ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் நான் சொன்ன கனெக்ஷன்ஸ் தான். ஸோ ஜிஎஸ்எம் மட்டும் சொல்லாமல் விட்டுருப்பேன். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸும் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. எங்கே இருக்குன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன்ஸ். இந்த பின்னு தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வர லோகோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிட் மேப்புன்ட்டு வாங்க. ஸோ கால் லோகோ, நெட்டு இந்த டவர் கிடைக்கிற மாதிரி ஒரு லோகோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்க ஒரு லோகோ, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்க்கான ஒரு லோகோ, அடுத்து கால் பண்ணுறப்ப போகிற ஒரு லோகோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 லோகோ இருக்குது. ஸோ அந்த 5 லோகோவுமே இதில் வந்து போட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டன் இப்போ ஸ்டார்ட் பட்டன் கூட கால் போகணும் இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கில் என்ன வந்து எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எம்எஸ் வந்து காமிக்க மாட்டேங்குது. ஸோ பக் அந்த பஃபர் வேல்யூ தான் காமிக்கும் தவிர்த்து என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்குன்னு சொல்லி காமிக்க மாட்டேங்குது. ஒரு சில நேரம் காமிக்குது, ஒரு சில நேரம் காமிக்க மாட்டேங்குது. அதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதை எதை பொறுத்து மாறும் தெரில. ஸோ மாடியில் பொறுத்து மாறுமா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்துட்டு நம்ம கோடிங் எழுதுகிற போய் இப்படி தான் வருமா என்னென்னு தெரில. ஸோ இப்போ அந்த பஃபர் வேல்யூ மட்டும் தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கால் பண்ணி காமிக்கிறேன், கால் ரிசீவ் பண்ணி காமிக்கிறேன், எஸ்எம்எஸ்ஸும் ரிசீவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இங்கேருந்து கால் பண்ணுறது போட்டிருப்போம். இப்போ இதில் வந்து கால் ரிசீவ் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இன்கமிங் கால் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில. நான் உங்களுக்கு வேணால் ஸோ இந்த மாதிரி தான் மைல்டாக தான் கேட்கும். ஸோ இன்கம் இங்கே இப்போ அட்டன் பண்ணணும்னா 0 அமுக்குன்னு அட்டன் ஆயிரும், பட் நம்ம அட்டன் பண்ண வேணாம். ஸோ கட் பண்ணியாச்சு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இது வந்து கால். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். பார்த்தீங்கன்னா என் நேமே வந்து எஸ்எம்எஸில் அனுப்புகிறேன். ஸோ முத்துன்னு சொல்லி அனுப்புகிறேன். இப்போ அனுப்பிட்டேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் ரிசீவ் ஆகும் எஸ்எம்எஸ். ஸோ ரிசீவ் ஆயிடுச்சு, பட் வந்து முத்துன்னு வராது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஃபர் வேல்யூ தான் வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டேன், பட் பார்த்தீங்கன்னா முத்து வராமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஃபர் வேல்யூ தான் வந்து வருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்பயும் போலே கால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் போன ஷார்ட் ஸ்டூடியோவில் உங்களுக்கு கால் பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த ஷார்ட் ஸ்டூடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. இதே சில தான் நம்பர் மறந்துட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ. ஸோ நம்ம சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய கனெக்ஷன்ஸ் டவுட்ஸ் வராது. உங்களுக்கு இந்த கோடிங், இந்த கோடிங்கோடு இந்த எல்சிடியை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதும் இங்கேருந்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கி கெட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது தவிர்த்து வேறு ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்டினோ கோடிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கனெக்ஷன்ஸ்லாம் பண்ண கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த எல்சிடிலாம் கொஞ்சம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி, இல்லை புதுசாக ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இந்த எல்சிடியில் வந்துட்டு நீங்கள் கோட் பண்ணுறப்ப எங்கெங்கெல்லாம் வந்து கோடு வந்து கரெக்டாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிப்படாது, என்னென்ன கோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாம் வந்து நீங்கள் கீபோர்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி, ஜிஎஸ்எம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.